ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ்வியூ. இன்றைக்கி அழகான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் டப்பா இருக்குல்ல, சின்னதாக அக்ரிலிக் பெயிண்ட் பாட்டில், அதை தூக்கி போடாமல் இவ்வளோ அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண முடியுமாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி அக்ரிலிக் பெயிண்ட் பாட்டில் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த மருந்து மூடி பாட்டில் இருக்கும்ல, அந்த பாட்டில் மூடி வந்து ரெண்டு தேவைப்படும். அப்புறம் நம்ம கோல்கேட் பேஸ்ட் இந்த கவர் அது கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம ஃபெவிகாலோட மூடி எடுத்துக்கலாம். ரெண்டு மருந்து மூடி வேணும். நான் ஒன்று தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துலேயும் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் கவருக்கெலாம். இந்த மூடி தான் ரெண்டு வேணும். நான் ஃபஸ்ட்டு பேஸ்ட்டோட கேப் எடுத்தேன், அப்புறம் இந்த ஃபெவிகால் கேப் எடுத்து நம்ம அந்த கார்னர் அந்த கூறு பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டோம்னா அதுலேயே ஹோல் இருக்குது, ஈஸியாக அந்த ரிங் மாட்டிக்கலான்ட்டு அப்புறம் நான் மாற்றிட்டேன். இந்த மாதிரி ஓல்டு க்ரீட்டிங் கார்டெலாம் நம்ம வீட்டில் இருக்கோம்ல, அந்த கார்டை எடுத்துக்கிட்டு இந்த சைஸுக்கு நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபெவிபான் போட்டு அந்த கார்னர் சைடெலாம் அதை ஒட்டிடலாம். கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிக்கணும். இப்போ நாலு சைடு நம்ம ஒட்டிட்டோம். இப்போ இந்த பாட்டிலோட மூடிய நம்ம மூடிடலாம். அதோட மூடி மூடினதுக்கு அப்புறமா அந்த இடத்துலையே இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒட்டிடணும். நம்ம ஃபெவிகாலோட கேப் எடுத்திருந்தோம்ல, அதில் ஹோல் இரிசியாக இருக்கிறதுனால அந்த சின்னதாக ஒரு கம்பி மட்டும் உள்ளே போட்டு கீழே மடித்து விட்டுருணும். இப்போது கீழே மருந்து பாட்டில் மூடி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து குளுகன் வச்சு பாட்டில் ஓட்டிக்கிட்டு மேலே இன்னொரு மூடி, ரெண்டு மூடி சொல்லியிருந்தால இன்னொரு மூடியை வந்து மேலே ஃபஸ்ட்டு ஓட்டணும். அதுக்கப்புறமா ஃபெவிகாலோட கேப்பு அதையும் குளுகன் வச்சு ஒட்டிடணும். அதை நம்ம கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்காக இது வந்து ஃபெவிகால்லேயே ஒட்டும். இந்த இது பேப்பரில் தானே ஒட்டுறோம், ஃபெவிகால் வச்சுட்டே நம்ம துவரம்பருப்பு அழகாக டிசைன் பண்ணிடலாம். அது போலவே கீழேயும் பேப்பர் ஒட்டிட்டு பருப்பு அப்படியே அழகாக ஒட்டிடலாம். பாருங்கள், இப்போவே அழகாக வந்துருச்சு. அது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக்குறதுக்காக கோல்டு கலர், இல்லை உங்களுக்கு சில்வர் கலர் பிடிச்சதுனாலும் சில்வர் கலர் அடிச்சுக்கலாம். நான் கோல்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கண்ணாடியை தவிர, அந்த பிளெயின் பிளேஸ் தவிர மீதி எல்லா இடத்துலையுமே இந்த இது பெயிண்ட் நம்ம அப்ளை பண்ணிடலாம். இந்த க்ரீட்டிங் கார்டெலாம் ஒட்டியிருக்கோம்ல, அது மேலேயும் அடிக்கணும். கீழே பருப்புலாம் டிசைன் பண்ணியிருக்கோம்ல, அதையும் நல்லா கவர் பண்ணி எல்லா இடத்துலையுமே நம்ம பெயிண்ட் அடிச்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய அழகான ராந்தல் அல்ல பெட்ரூமாஸ் லைட் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. பாருங்கள், ரொம்பவே க்யூட்டாக வந்திருக்கு. இது நம்ம வந்து வீட்டில் செடியெலாம் இருந்தாலும் மரம் இருந்தால் அதில் கூட அழகாக இப்படி தொங்க விட்டுடலாம், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.